பேரை சொல்லி தப்பிச்சுக்கின. இன்னைக்கு அந்த டகுல் எல்லாம் நடக்காது. உனக்கு சிவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறு. என்ன யோசிக்கிற? இன்னைக்கு யார் பேரை சொல்லனா? யோசிச்சு நீ எவன் பேரை சொன்னாலும் அண்ணன் கிட்ட இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. வா வண்டியில ஏறு. டைம் வேஸ்ட் பண்ணாத வா. அண்ணா என்னடா சிவா? என்னடா சிவா இந்த பக்கம் வரா? இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீ சொன்னடா. அப்படி இருந்தும் இது பின்னாடியே வரானு. வணக்கண்ணா. வீட்டுக்கு தேங்க்ஸ் க. பரவால, இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்டுல ஏதாவது? ஐயோ, என் வீட்டுல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தால பரவால, என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி கொடுக்கறேன், உள்ள வாங்க. இது வரேன். இல்லைங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதுதான். எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலெல்லாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. நாம அவன் என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாம்னு சொன்னேன். நீ கேக்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமா, நீ இருக்கும்போது கழுதை இருக்காதா? இது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதுன்னு அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவங்ககிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாது. சரி, நானே போய் எழுப்புறேன். இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம், அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார், பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார், நான் மட்டும் எழுந்துருவானே? இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உட்கார்ந்து இருக்கேன். மாமா,
இன்னைக்கு எந்திரச்சதும் ஒரு அழகான முகத்தை பாத்துருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்னது? நீ இந்த பொண்ணு மூச்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்ல விட்டதுப்பா, கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில எடுத்து உள்ளவங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். என்னடா சேடு இங்க வரா? எனக்கு தெரியாம சாம ஏதாவது தடுக்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்லையே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி, அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் குடுக்க வந்தேன். நீ ஒண்ணும் கவலையே படாத. ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலப்ப. அது எல்லாம் வேற ஒருத்தட்டே குடுத்துட்டேன். நீ வெறும் டியூப்லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல், சப்பு டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் போடணும்? அது வந்து சிவா, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல ரெண்டு பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வச்சுக்கோ. மீதியே வேலை முடிஞ்சோட வாங்கிக்கோ. அதையே கேன்சல் பண்ணிட்டு எச்சில்லு பீரு கொண்டு வாங்க. இது பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே, நம்மள் வரான். என்னடா அது, என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100-200 கொண்டு வந்து கொடுப்ப, இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா, ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா, இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே, ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க, அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? சிவா சார், இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டாங்க. நம்ம தலையெழுத்த பாத்தியா, அப்படி இருந்து போட்டுக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதன் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கெடுத்த. கல்யாணம் ஆன உடனே பஸ் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? ஒண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க, அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனா தான் இருப்பான். இதுவரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப, எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு ஜோதி, பாடுன்னு சொல்ற. ஊரே ரெண்டா நாளும் எந்திரிக்காதவ கழுதியை கட்டி பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே, ஏன் இந்த கழுத கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. வெரி சிம்பிள், நம்ம ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ண கெட்டியா கட்டி பிடிச்சு கச கச கசன்னு மோக்கறே. மேடம் ஓவர். அடிங்க, வாயில ஏதாவது வண்ட வண்டே வந்திருப்ப போது. காதலிக்கு ஐடியா கொடுறானே, கற்பனைக்கு ஐடியா கொடுக்கற. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா.